Hello viewers, I'm Aitli. In 7th Max Term 1, Algebra Exercise 3.2 order, second sum in the video la paaka porom. Question paarenga. The expression 8x plus 3y and 7x plus 2y cannot be added. Inge paathina cannot be added nu kuduthirukanga. Endha expression ah irundhalum add panna mudiyum. இந்த எக்ஸ்பிரஷன் கிடையாது. இப்போ எக்ஸ் வெறும் 8, இது ரெண்டும் கொடுத்துருந்தாலும் ஆட் பண்ண முடியாது. எக்ஸும் 8ம் லைக் டேர்ம்ஸ் இல்லையான்னு கேட்டாலும் எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு எழுத முடியும். அப்படி எழுத முடியும்னாலே அதை ஆட் பண்ண முடியும் தான் அர்த்தம். ஸோ எந்த எக்ஸ்பிரஷனாலும் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனும் நம்ம ஆட் பண்ண முடியும். 8x ப்ளஸ் 3y ப்ளஸ் 7x ப்ளஸ் 2y, இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் எக்ஸ் இருந்தால் அதுதான் லைக் டேர்ம்ஸு, ஒய் ஒய் இருந்தால் அதுதான் லைக் டேர்ம்ஸு. ஸோ இந்த ரெண்டு லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் 15x ஆகிடும் ப்ளஸ் 5y ஆகிடும். ஸோ இது நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். இஃப் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் தென் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் இட்ஸ் ப்ரெடிசஸர். ப்ரெடிசஸர்னால் முன்னாடி இருக்கிறது, பின்னாடி இருக்கிறதுனா சக்சஸர். இப்போது ஒரு 1, 2, 3 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 முன்னாடி இருக்கிறது பேர் ப்ரெடிசஸர், 2 பின்னாடி இருக்கிறது பேர் சக்சஸர். இப்போ இது ப்ரெடிசஸர் எப்படி இருக்கு பாருங்கள், 1 கம்மியாக இருக்குது, இருக்கிறத விட 1 கம்மியாக இருக்குது. இங்கே சக்சஸர்ன்றது 1 ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ எக்ஸுன்றது நேச்சுரல் நம்பராக இருந்தால் எக்ஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கம்மியாக இருக்கும், இதை விட 1 கம்மியாக இருக்கும், இதை விட 1 கம்மியாக இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். அதே மாதிரி 2 - 1 தான் இங்கே 1 வந்திருக்கு. 2 + 1 3 ஆகிடும். அதே மாதிரி பின்னாடி இருக்கிறது பாருங்கள், சக்சஸ்ஸார் எப்படி இருக்கும், 1 ஆட் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த சக்சஸ்ஸார் பற்றி தேவையே கிடையாது. ஆனால் ஏன் நான் சொல்லித்தரேன்னா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓன் குவெஸ்சன்ஸ் கேட்டாலும் நீங்கள் எழுதணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பின்னாடி இருந்துச்சுன்னா சாரி ப்ரெடிசஸ்ஸார்ன்றது 1 கம்மியாக இருக்கும். ஸோ இதோட ப்ரெடிசஸ்ஸார் எப்படி இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். இது பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். இதுவே வந்து கேன் இருந்துச்சுன்னா இது 2 இருக்கும். இது வந்து கெனாட்னு கொடுத்ததுனால இது ஃபால்ஸ். இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் க்வெஸ்சன் பாருங்கள். த சம் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சம்ன்றது நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனை போட்டுக்கோங்க, ப்ளஸ் போட்டு பின்னாடி இருக்கிறத எழுதிக்கோங்க. மைனஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி. இப்போ இந்த சைனே ஆக்சுவலாக தேவையில்லை. ப்ளஸ்ன்னும் போது அந்த சைனை வந்து ப்ளஸ் எல்லாத்துக்கும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே அதே சைன் தான் வரும். ஸோ ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி இருக்க எலிமெண்ட்ஸை அப்படியே எழுதினாலே போதும். இப்போ பாருங்கள், ஏ லைக் டேர்ம்ஸாக முதல்ல இதை சால்வ் பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணும்போது ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ என்ன ஆகிடும்னா, ப்ளஸ் மைனஸ் இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஏவை அப்படியே போட்டு சப்ராக்ட் பண்ணுவோம். ஏ அப்படியே போட்டு சப்ராக்ட் பண்ணால் 1 - 1 0 ஆகிடும். ஸோ இது மாதிரி ப்ளஸ் மைனஸ் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்கா, கேன்சல் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் சேம் வேரியபிள் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் இது என்ன ஆகிடும்னா 0. ஸோ இது 0 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ட்ரூ. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும் ஃபால்ஸ் வருது, தேர்ட் 1 வந்து ட்ரூ வருது. இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.